இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் ரெசிபி மாதிரி பொட்டேட்டோ, அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது வந்து சுகருக்கு வந்து அவ்வளோ நெல், இது கொத்தவரங்காய், இதை வச்சு தான் ஒரு ரெசிபி வந்து பண்ண போகிறோம். ஃப்ரை மாதிரி பண்ணுறோம், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ ஆயில் வந்து போட்டிருக்கோம், ஆஞ்சி பருப்பு, கடுகு சேர்வோம், கடல பருப்பு, இந்த கார்லிக் பேஸ்ட் நல்லா வதக்கிட்டுக்கோங்க. ஒரு டொமேட்டோ வந்து நான் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு பியூரி மாதிரி, அது வந்து போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து கட் பண்ணி போட்டேன் டொமேட்டோ பியூரி, ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பெருங்காயம், உப்பு, கிழங்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தவரங்காய், இதுவும் வந்து பச்சை வாசம் போடுறதுக்கு நல்லா வதங்கணும். பாசிப்பருப்பு, அதான் பச்சைப்பயிறு, ஸோ மிளகாத்தூள், மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வந்து இதை வந்து வதக்கிக்கோங்க. செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியாக பொடி எல்லாமே இருக்கும். மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணி வந்து இப்படி ஊற்றுக்கோங்க. ஸோ மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணி வந்து இப்படி ஊற்றுனாங்க. மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போதும், இந்த அளவுக்கு போதும். ஒரு மூணு விசில் வாங்கி வைத்து நம்ம வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மூணு விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணி